என்று முதலில் சமய நல்லிணக்க பொங்கல் விழா கொண்டாடிய அதற்கு அடித்தளமிட்ட தலைவர் மருத்துவரையா அவர்கள். இது பொங்கலுக்கு 3 நாட்களுக்கு முன்னாலே நடக்கிறது. அன்றைய முதலமைச்சராக இருந்தவர் கலைஞர், என்ன மணி எதை செஞ்சாலும் உங்க மருத்துவரையா வித்தியாசமா தான் செய்வாரா, ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டார். இது நான் சொன்னேன், இல்லைனா இது ஒரு வித்தியாசமான தலைவர் மட்டுமல்ல, இந்த செய்தி ஒரு நல்லிணக்கத்தை உண்டாக்க வேண்டும், நாம் எல்லோரும் சகோதரர்கள், ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்ற அந்த நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கு மருத்துவரையா அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி என்று சொன்னேன். அடுத்த நாள் காலையில் தினத்தந்தியை பார்த்தேன். தினத்தந்தி நாட்டில் தமிழக அரசின் சார்பில் எல்லா இடங்களிலும் சமத்துவ பொங்கல் விழா நடத்தப்படும் என்று அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அறிவித்தார். இப்படி அரசுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் வழிகாட்டுகிற தலைவர் மருத்துவரையா அவர்கள் என்பதை நான் சொல்லவில்லை, தமிழ்நாட்டு மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த நல்லிணக்க பொங்கல் விழாவை நடத்தி கொண்டிருக்கிறது. அதை போன்று மற்ற அரசியல் கட்சிகளும் இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு வித்தியாசமான தலைவர் மருத்துவரையா அவர்கள் என்பதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு, பல நிகழ்ச்சிகளை நடத்துகிற அரசியல் கட்சிகள் கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாடியது இல்லை. ஐயா சொன்னார், மணி இந்த கிறிஸ்துமஸ் விழாவை ஒரு வித்தியாசமான விழாவாக கொண்டாட வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுதும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சமய நல்லிணக்க கிறிஸ்துமஸ் பெருவிழா என்று தலைப்பிட்டு மருத்துவரையா அவர்கள் இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்தார்கள். எப்படி தெரியுமா, அதில் எல்லா சமய பெரியவர்கள் மருத்துவரையாவினுடைய தலைமையில், இந்து சமய பெரியவர்கள், இஸ்லாம், கிறிஸ்தவம், சைனம் என்று சொல்லக்கூடிய எல்லா சமய பெரியவர்களை மேடையில் அழைத்தார்கள், அமர்ந்திருந்தார்கள். அந்த அரங்கத்திற்கு முன்னாலே இயேசு பிறந்த தொழுவம், மாட்டு தொழுவம், அவருடைய வரலாற்றை சித்தரிக்கிற நிகழ்ச்சிகள், அதிலே கலை நிகழ்ச்சி இடம்பெற்றிருந்த ஒரு நாடகம். அந்த நாடகத்தில் மரியாள், இயேசு குழந்தை, அந்த குழந்தையை வைத்து கொண்டு பாடல், அந்த பாடலை பார்த்துவிட்டு அந்த காட்சியை பார்த்த அப்பொழுது இருந்த நம்முடைய சாந்தோம் பேராயர், இன்னும் 1000 பெருமக்கள் எல்லாம் பார்த்துவிட்டு நெகிழ்ந்து போனார்கள். என்கிட்ட சொன்னார், மணி சார், நாங்கள் கிறிஸ்தவர்கள் கூட இப்படிப்பட்ட கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடினதில்லை, ஏசு உண்மையான குழந்தையை போலவே இருக்கிறார், உங்கள் மருத்துவரையா அவர்களை பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம், நன்றி சொல்லுகிறோம்னு எல்லாரும் பேசுறாங்க. இப்படி ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியை மருத்துவரையா நடத்திய பிறகுதான் இந்த தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் கிறிஸ்துமஸ் விழாவை கட்சிகளின் மூலமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி மருத்துவரையா அவர்கள் விழா எடுப்பது மட்டுமல்ல, எல்லா நிகழ்ச்சிகளையும் நடத்துவதிலும் ஒரு முன்மாதிரி தலைவர், எடுத்துக்காட்டான தலைவர், வித்தியாசமான தலைவர் என்பதற்கு ஏராளமான சான்று உண்டு என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே உலகெங்கு வாழக்கூடிய மக்கள், இது உழவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிற விழா, உன்னத திருவிழா. இந்த விழா பொங்கல் திருவிழா, சங்கராந்தி, மகர சங்கராந்தி, இந்திர திருவிழா என்று பல்வேறு பெயர்களாலே கொண்டாடப்படுகிறது. அதைத்தான் உழவுக்கு உலகு நன்றி சொல்லக்கூடிய விழா என்ற அடிப்படையில் இந்த உழவை பற்றி சொல்றாங்க பாருங்க. எப்படி வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான். எப்படி பாருங்க, அப்ப நீர் இருந்தால் உழவு செழித்தால் அரசன் மகிழ்ச்சி அடைவான், உயர்ந்த அரசனாக கருதப்படுவான். ஆகவே எல்லாருக்கும் உணவளிக்கிற உழவன் தான் அச்சாணி. உழவர் உலகுக்கு அச்சாணி. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். எப்படி பாருங்க வள்ளுவர் சொல்றார். ஆகவே அந்த உன்னதமான திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிற ஐயா அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லுகிற அதே வேளையில், இதற்கு வாழ்த்துரைப்பதற்கு மட்டுமல்ல, இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிற நம்முடைய சென்னை அன்புமணி அவர்கள் இங்கே பங்கேற்று இருக்கிறார்கள். நீங்க பார்க்கணும், இங்கே எல்லாம் நிறைய பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு பொங்கல் பானைக்கிட்டே பெண்கள் இருக்கிறாங்க, அவங்கள போய் பார்த்தாமா நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு பொங்கல் வாழ்த்து, எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லிவிட்டு இங்கே வந்திருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் எல்லா தமிழ் மக்களுக்கும் நன்றி சொல்ல வந்திருப்பவர் நம்முடைய இளைஞர்களின் எழுச்சி நாயகர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் என்பதை நீங்கள் மகிழ்ச்சியோடு எண்ணி பார்க்க வேண்டும். இந்த திருவிழாவின் மூலமாக உங்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் அன்பு வேண்டுகோள் அமைப்பது, நடந்து முடிந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி 3வது பெரிய கட்சி என்ற பாராட்டப்பட்டாலும் கூட, இந்த தேர்தலில் ஒன்றை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நடந்து முடிந்த தேர்தலில் போட்டியிட்ட இடங்கள், அதில் வெற்றி பெற்ற இடங்கள்,
வாங்கிய வாக்குகளை கணித்து பார்த்தால் பாட்டாளி மக்கள் கட்சி தான் முதலிடத்தில் இருக்கிற என்ற செய்தி உங்களுக்கு தெரியும். ஆகவே இதன் மூலம் இந்த செய்தி வந்தாலும் கூட அடுத்து நடைபெற இருக்கிற அந்த நகர பேரூர் மாநகராட்சி தேர்தலில் மற்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிக்க வேண்டும். குறிப்பாக சென்னை மாநகரத்தில் இருக்கிற மக்கள் எங்களுடைய கூட்டணி அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் பொங்கல் விழா மூலமாக முன்வைக்கிறேன். இன்னைக்கு அதிமுக பாமக எங்கள் கூட்டணி கட்சிகள் பெற்ற இடங்கள் முதலிடம், மிகப்பெரிய இடம். இதற்கு அடித்தளம் அடுத்த தேர்தலையும் அமைக்க வேண்டும். இப்பொழுதிருந்தே நீங்கள் இங்கே தயாராக வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இங்கே வருகின்றிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் வாழ்த்து சொல்லுகிற அதே வேளையில் தை பிறந்தால் வழி பிறக்கன்னு சொல்லுவாங்க. தை பிறக்க போது தை வந்தா பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் எல்லா மக்களுக்கும் நல்ல ஆண்டாக இந்த அமையும் அந்த நம்பிக்கை இருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் எல்லா தமிழ் மக்களும் எல்லா வளமும் நலமும் புகழும் பெற்று வாழ வேண்டும் என்று அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி அமர்கிறேன். இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய நிர்வாகிகளுக்கும் பாராட்டுக்கள், நன்றி, வணக்கம். தலைவர் அவர்களுக்கு பகுதி பொறுப்பாளர்களே, வட்ட பொறுப்பாளர்களே, இங்கே பெருந்தரலாக கலந்து கொண்டிருக்கிற அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே, காவல்துறை நண்பர்களே, உயிரினும் மேலான பாட்டாளி சொந்தக்காரர்களே, உள்ளத்தனை பேருக்கு வணக்கம். இது மிக முக்கியமான நிகழ்ச்சி. எனக்கு முன்பே பேசியவர்கள் இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள், இது தமிழ்நாட்டு மக்களால், குறிப்பாக தமிழர்களால், உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்களால் கொண்டாடப்படுகிற உன்னத திருவிழா, உயரிய திருவிழா தான் இந்த பொங்கல் திருவிழா. இந்த பொங்கல் விழாவுக்கு நிறைய சிறப்புகள் உண்டு. இந்த பொங்கல் திருவிழா என்பது ஆடி மாதம் தேடி பயிர் செய்த உழவர்கள் அறுவடையை முடித்து உழவர்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற திருநாள். அது மட்டுமல்ல, இந்த வாழ்க்கைக்கு உயர்ந்த ஆதாரமாக இருக்கிற இயற்கைக்கு நன்றி பாராட்டுகிற விழா, உழவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிற கால்நடைகளுக்கு நன்றி சொல்லுகிற விழா, இது உழவர் திருநாள். அது மட்டுமல்ல, உலகில் உள்ள எல்லாருக்கும் உணவளிக்கக்கூடியவன் உழவன் என்று அந்த உழவனை பாராட்டுகிற உழவர்களுக்கு மக்கள் நன்றி சொல்லுகிற விழாதான் பொங்கல் திருநாள். இது தமிழர்களால் பொங்கல் திருநாள் என்று கொண்டாடப்படுகிறது. பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் சங்கராந்தி என்று கொண்டாடப்படுகிறது. வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் மகர சங்கராந்தி என்று கொண்டாடுகிறார்கள். ஆகவே இந்த நாட்டில் எவ்வளவு திருவிழாக்கள் இருந்தாலும் கூட இந்த பொங்கல் திருநாளுக்கு உயர்ந்த சிறப்பு இருக்கிறது. அதைத்தான் தமிழர்கள் 4 நாட்கள் கொண்டாடுகிற பண்டிகை. முதல் நாள் போகி, பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று சொல்லுகிற அடிப்படையில் போகி. அடுத்து வரக்கூடியது தை. தை 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 என தைமகள் ஆடி வருகிற தை திங்களின் முதல் நாள். ஆகவே இப்படி தை பொங்கலில், தை நாளில் முதல் நாளில் பொங்கலிடுகிற விழா, அடுத்த நாள் கால்நடைகளுக்கு மாடுகளுக்கு நன்றி சொல்லுகிற உழவன் தனது விவசாயத்திற்கு உறுதுணையாக இருந்த கால்நடைகளுக்கு நன்றி சொல்லுகிற விழா மாட்டு பொங்கல். இறுதி நாள் காணும் பொங்கல், தன்னுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு அருகிலே இருப்பவர்களுக்கு பரிசளித்து உணவளித்து மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற நாள் காணும் பொங்கல். இப்படி நம்முடைய பண்டைய தமிழர்கள் இந்த தைப்பொங்கலுக்கு சிறப்பு சேர்க்கிற வகையிலே தான் இந்த விழாவை கொண்டாடியதனுடைய தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இங்கே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த பொங்கல் திருநாள் அரசியலிலும் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. இந்த அரசியல் கட்சிகள் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மருத்துவையா அவர்கள் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன மணி ஒரு பொங்கல் விழாவை வித்தியாசமாக கொண்டாட வேண்டும் என்று சொன்னார்கள். என்னையும் ஏ கே மூர்த்தியும் அழைத்து இந்த பொங்கல் திருவிழாவின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு, உலகெங்கும் வாழ்கிற மக்களுக்கு வாழ்த்து சொல்லுகிற விழா என்பதோடு இந்த திருவிழாவின் பொங்கலின் மூலம் எல்லா சமய மக்களும் எல்லா சமுதாய மக்களும் நண்பர்களாக இருக்கிறார்கள், சகோதரர்களாக இருக்கிறார்கள் என்ற நல்லிணக்க செய்தியை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் பொங்கல் திருவிழாவை சமய நல்லிணக்க பொங்கல் விழா என்று நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள். நம்முடைய
ஆக்ஷன் கிங் ஏகே மூர்த்தி ஜெயராமனில் உட்ட நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து தீநகரில் இருக்கிற ஜெர்மன் அரங்கம் அந்த வளாகத்தில் பொங்கல் விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. மருத்துவரையா அவர்களின் ஆலோசனை இப்படி எப்படி தெரியுமா? கிராமத்தில் எப்படி உழவர்கள் பொங்கல் திருவிழாவை கொண்டாடுகிறார்கள், அதை போல ஒரு குடிசை வீடு, உண்மையிலேயே ஒரு குடிசை வீடு எப்படி இருக்குமோ, விவசாயியினுடைய வீடு எப்படி இருக்குமோ அந்த வீட்டை உருவாக்கினார்கள். ஒரு குடிசை வீடு, வீட்டுக்கும் பக்கத்திலே மாடு கட்டக்கூடிய மாட்டுத் தொழுவம், விவசாய நிலம், பயிர்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. மாடுகள் அங்கே கலப்பையெல்லாம் வைக்கப்பட்டிருந்தது. பக்கத்திலே பொங்கல் பெண்கள் வைக்கிறார்கள். அதை பார்வையிட்டவர்கள், வாழ்த்து சொல்லக்கூடியவர்கள், மருத்துவரையா அவர்களும் இந்து சமய பெரியவர்கள், இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள், கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவர்கள், பௌத்த சமயத்தை, சமண சமயத்தை சார்ந்தவர்கள், எல்லா தலைவர்களும் ஒரே மேடையில் ஏற்றி பொங்கலை பார்த்து பொங்கல் வைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் எல்லோரும் சகோதரர்கள், நல்லிணக்கமாக மருத்துவரையா தலைமையில் வாழ